ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி குக்கிங் வீடியோ பண்ணலை, ஏன்னா காலையிலேருந்தே கொஞ்சம் பிஸி. அதே மாதிரி என்னோட பையனோட அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து எங்கே ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டிட ஒரு சஜஷன் கேட்டேன். அவன் கோயம்புத்தூர் பேஸ்ட்டு, அவன் ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணான். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பயங்கரம் ஃபேமஸாக. ஸோ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months முன்னாடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சு. ஜஸ்ட்டு டேக்அவே மட்டும் தான், டைனிங் இல்லை. ஸோ ஆர்டர் போட்டாச்சு, வந்துட்டுருக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆர்டர் வந்துச்சு, இந்த பாரு மேலே போயிட்டுருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக்கிங் ஓப்பன் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன்லெஸ் சிக்கன் டைனமைட்டு, அதுக்கப்புறம் வந்து போன்லெஸ் பச்சை மிளகாய் கோழி வறுவல், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி. இன்னும் ஃபுட் இருக்குது, இன்னும் ஃபுட் இருக்குது. ஆர்டர் பண்ணி இது வந்து ராயப்பட்டாலேருந்து வருது, கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆகும். பட் ஆனால் என்ன ஃபுட் இருக்குது, பண்ண ஃபுட் அதிகம். இது வந்து சிக்கன் டைனமைட்டு, இது வந்து பச்சை மிளகாய் வறுவல், ரெண்டுமே போன்லெஸ் தான். அண்ட் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்காங்க. இங்கே சென்னையில் இருந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நடக்கும். பட் இதெல்லாம் இது கொஞ்சம் தான் நறுக்கியிருக்காங்க. அப்போ வச்சுருந்தேன் இதுலேயும் அதே மாதிரி தான். பட் காஞ்ச மிளகாய் பாருங்கன்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸோ சிக்கன் பிரியாணி. இது வந்து பாஸ்மதியில் பண்ண மாதிரி தான் இருக்குது, இதில் பண்ணலை. சீரக சம்பாவில் பீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு லெக் பீஸ், ஒரே ஒரு லெக் பீஸ் தான் வச்சுருக்காங்க. இதோடய காஸ்ட் வந்து ஒரு 180, இது ஒரு 250, இது ஒரு 250. டோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு 680 கிட்டே எனக்கு ஆச்சு, 680 to 700 rupees ஆச்சு. இது ஒரு காஸ்ட்டு. பேக்கிங் சார்ஜ் தான் ஒரு 50 rupees கொஞ்சம் அதிகமாச்சு. மிச்சப்பதி பார்த்திங்கன்னா ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு இது வச்சுருக்காங்க, தால்ச்சா மாதிரி இருக்குது. ஸோ இதை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி கொஞ்சம் நல்ல ஸ்பைசி, அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பேஸ்டோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. மசாலாலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே நல்ல கத்திரிக்காய் கூட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து கம்மியாகுது. ஆனால் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஆந்திரா ஸ்டைலில் சாப்பிடணும்னா கன்ஃபார்மாக ஆந்திரா குசின் மாதிரி தான் இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு காரம் தெரியுது. இப்போ டயமண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கியிருக்காங்க எல்லாத்துலேயும், சின்ன சின்னதாக நறுக்கியிருக்காங்க எல்லா பீஸுமே. ஆனால் எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருக்குது. சில கடையில் வந்து கொஞ்சம் போன் போட்டுருவாங்க போன்லெஸ்னால் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பர் ஹாட் ஸ்பைசி, சூப்பர் ஹாட் ஸ்பைசி தான். இதில் சாப்பிடுவாங்க பிரியாணி. இந்த டிஷ் வந்து பிரியாணியோட செட் ஆகலை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து காஞ்ச மிளகாவோட தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. பயங்கர ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய். பச்சை பச்சை மிளகாவோட டிஷ்ஷை ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் இதில் வந்து வெங்காயம் வந்து இதில் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லெஸ்ஸர் ஸ்பைஸியாக தான் இருக்குது, அவ்வளோ ஸ்பைஸியாக தெரியல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த பச்சை அரைச்ச பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து உள்ளே போயிருக்கு, அது வந்து இதில் க்ளீனாக தெரியுது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் தான் பயங்கர காரமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு சூப்பரான மிளகு ரசத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக வந்து
பயங்கர ஸ்பைசி. ஸ்பைசி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆந்திராவில் போய் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், கன்ஃபார்மாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்லாம். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க காசுக்கு குவான்டிட்டி அதிகம் தான், பட் ஆனால் ஸ்பைசி குவான்டிட்டியோடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள்.